ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு உடம்பி காமிக்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆஷுக்கு. பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் ஃபேன்ஸ் இருப்பீங்க, ஏன்னா வந்து போக்கிமான் அப்படின்னு சொல்ல போகிற அந்த ஃப்ரான்சைஸியாரை மெயின் ப்ரொட்டகனிஸ்டே பார்த்தீங்கன்னா வந்து ஆஷ் தான். ஆஷை வந்து எப்படி வந்து ஆஷார் மென்ஷனுக்கும் இல்லைனா பிகாச்சோ மென்ஷனுக்கும் இந்தமாரி வந்து ரொம்ப மிகப்பெரிய ப்ரொட்டகனிஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆஷ் தான். அப்படிப்பட்ட ஆஷ் கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட ஹீரோயின்ஸ் வந்து ஒரு ஒரு சீசனுக்கு காட்டியிருப்பாங்க. பட் எல்லாருக்குமே தெரியும் செரீனா தான் பார்த்தீங்கன்னா வந்து ஆஷோட பேரண்ட்டு. அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிறது பார்த்தீங்கன்னா வந்து ஃபேன்ஸாக க்ரியேட் பண்ண ஒரு எபிசோடு வந்து இருக்குது, அது வந்து ஒரு ஃபேன் மேட் எபிசோட். பட் அது பார்த்தீங்கன்னா 4 எபிசோட்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. அந்த 4 எபிசோட்ஸை வந்து நம்ம சேனலில் பார்க்கலாம். நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து த டே பிஃபோர் த மேரேஜ். எபிசோடோட ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து பேரட்டோனை காட்டாங்க. பேரட்டோனில் பார்த்தீங்கன்னா வந்து ஆஷ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜிம் லீடராக மாறி இருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து 23 வயசு அப்படின்ற மாதிரி வந்து இந்த எபிசோடில் சொல்லப்படுது. வழக்கம் போல் வந்து ஆஷ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கினு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஏஞ்சி ஆகா நம்ம வந்து இப்போ ஜிம்முக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு, நம்ம சீக்கிரமாக போய் போக்கிமான் ட்ரைனர்ஸ் கூட போய் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆஷ் வந்து கிளம்பி ஜிம்முக்கு போயின்னு இருக்கான். ரொம்ப அறக்க பறக்க ஒன்று இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஜிம்முக்கு போக வரையில் தான் அப்புறம்னா நாற்பது ஆஷுக்கு ஆகா நம்ம இன்றைக்கி வந்து சண்டே நம்ம வந்து ஜிம்முக்கு வந்து லீவ் விட்டுருக்கோம், அதுக்கும் தெரியாமல் நம்ம வந்து போயின்னு இருக்குமே, நம்ம கடமை நினச்சி ஒரு அளவு இல்லாமல் போயிடுச்சு சொல்லிட்டு அப்புறம் ரிட்டர்ன் வந்து நிற்கான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தூரத்தில் வந்து ஒரு பையன் வந்து கண்ணாடி போட்டுன்னு நிற்கிறான். அந்த பையன் வந்து ஒரு போக்கிமான கையில் வச்சு நிற்கிறான், போக்கி பால் வச்சுன்னு. அது யாருன்னு தெரியாமல் ஆஷும் வந்து அவனை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயின்னு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து நம்ம ஆஷை பார்த்து கூப்பிட்டு, நான் உங்கள் கூட சண்டைக்கு வந்து உங்கள் கூட வந்து நான் வந்து ஃபைட் பண்ணணும், வாங்க ஒரு பேட்டில் பண்ணலாம் சொல்லிட்டு வந்து கூப்பிட்றான் அந்த பையன். அந்த பையன் யாருன்னு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சா கைஸ், அந்த பையன் வேறு யாரும் கிடையாது, நம்ம மேக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த பையன். மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன்னோட சாப்பாட் போக்கிமான கூட்டுன்னு வந்திருக்காரு. ஆஷ் கூட வந்து பேட்டில் நடக்குது. அந்த பேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒன் சைடாக போகுது. அந்த பேட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ் வந்து அசால்ட்டாகவே ஜெயிச்சுக்கிறாரு. ஜெயிச்சிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பையன்கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறாரு. அப்புறம் அந்த அந்த பையனை கூப்பிட்டு சொல்கிறான், நான் யாருன்னு தெரியல ஆஷ், நான் தான் வந்து மேக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து ஆஷுக்கு வந்து அப்படியே வந்து சந்தோஷமாயிடுது. ஏய் மேக்ஸ், எப்போ ஒன்று ஒன்று பார்த்துருமுனால அவரு என்ன பண்ணுங்க சொல்லிட்டு அப்படி வந்து பேசினிருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆஷ் வந்து இமே என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வார்த்தை வந்து கேட்குறான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ் வந்து எதுவுமே ரிப்ளை பண்ணல. அப்புறம் என்ன சொல்கிறான்னா பார்த்தீங்கன்னா வந்து இல்லை வந்து வேறு ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான். அப்புறம் எங்கே இருக்கா சொல்லிட்டு ஆஷ் கேட்க, மே வந்து பீட்டில் பக் சிட்டியில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மேக்ஸ் வந்து மழுப்புறான். அதே பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் காட்டுறாங்க பார்த்தீங்கன்னா டானும் மேவும் வந்து ஷாப்பிங் பண்ணிருக்காங்க எங்கேஜ்மெண்ட்டுக்காக. வேறு யார் எங்கேஜ்மெண்ட் கிடையாது, நம்ம ஆஷ் செரீனா வர எங்கேஜ்மெண்ட்டுக்காக வந்து டானும் மேவும் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அதாவது போய் உங்களுக்கு தெரிஞ்சிட்டுக்கும். மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போய் சொல்கிறாரு ஆஷ்கிட்ட. அடுத்த என்னாவது பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸை வந்து ஃப்ரெண்ட் மேக்ஸ் வந்து பார்த்துட்டேன், அதனால் அந்த ஆஷ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ் வந்து கூட்டுக்குன்னு வீட்டுக்கு கூட்டுன்னு போகிறாரு. வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அம்மா வந்து இருக்காங்க, ஆஷ் அம்மா. ஆஷ் அம்மா கிட்ட வந்து மேக்ஸ் வந்துருக்கு. ஆஷ் அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ் வந்து வர வைக்கிறாங்க. சரி வா சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு வந்து மேக்ஸ் கிட்ட கூப்பிட்றாங்க. மேக்ஸ் வந்து நான் ஒரு புடி பிடிக்கணும்னு சொல்லிட்டு போக பார்க்கும்போது பார்த்தா வந்து ஆஷ் வீட்டில் வந்து மிஸ்டர் மெயின் ஒரு போக்கிமானுக்கும் நல்லா தெரிய நினைக்கிறேன். அந்த போக்கிமானுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆஷ் அம்மா சொல்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் போஷன் அப்படின்னு சொல்லப்போ ஒரு மருந்து தான். அந்த மருந்து பார்த்தீங்கன்னா வந்து போக்கிமான் சென்டரில் இருக்குது. அந்த மருந்தை வந்து வாங்கிறதுக்காக வந்து ஆஷ் வந்து அனுப்பிச்சி விட்றாங்க. ஏன்னா வந்து மிஸ்டர் மெயின் இருந்தால் தான் வந்து இந்த சர்வ்லாம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் அந்த மருந்து வாங்கினு சொல்லிட்டு ஆஷ் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஆஷ் என்ன சொல்கிறான் வந்து எனக்கு 23 வயசு ஆகுது, இன்னும் நீங்கள் வந்து இந்தமாரி கிடைக்கலாம் அனுப்பி நிற்கீங்க சொல்லிட்டு ஆஷ் வந்து காண்டாக வரான். சரி பரவாயில்ல நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆஷ் வந்து காண்டில் வந்து கிளம்பி கடைக்கு போகிறான். ஆஷ் பார்த்தீங்கன்னா வந்து பேரட்டவுனில் தாண்டி வந்து அந்த போக்கிமான் சென்டருக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கார்டெலாம் பார்க்குறான். அந்த கார்டை பார்த்துட்டு வந்து அவனுக்கு வந்து பழைய ஞாபகங்கள்லாம் வருது. நம்ம இங்கே தான் வந்து மிஸ்டிக்குள்ளே சண்டை போடணும், மிஸ்டி சைக்கிள் இங்கே தான் ஓட்டணும் சொல்லிட்டு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது ஆஷுக்கு. அப்போ வந்து அந்த லெஜெண்டரி போக்கிமானான ஓவோ வந்து பார்க்குறான் ஆஷ். பார்த்துட்டு வந்து அந்த மேலே அந்த ஓவோ போக்கிமான பறக்கத்தை பார்த்துட்டு ஆஷ் திருப்பி வந்து அவன் வந்து பயணத்தை வந்து தொடர்கிறான் போக்கிமான் சென்டருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆஷ் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிக்காச்சு கடைக்க இல்லை, இதை வந்து லேட்டர் அந்த எபிசோடில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஆஷும் பிக்காச்சு என்ன ஆச்சுன்ற விஷயத்தை வந்து நமக்கு வந்து இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதை பற்றி நம்ம வந்து லேட்டர் தான் தெரியும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆஷ் வந்து போக்கிமான் சென்டர் போயிடும். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்விஸ்ட்டு, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிராக் வந்து இருக்காரு. பிராக் யாருன்னு தெரியும் நினைக்கிறேன். பிராக் வந்து பார்த்துட்டு வந்து நம்ம ஆஷுக்கு வந்து செம சந்தோஷமாயிடுது. என்ன தான் இங்கே பண்ணுற கேட்கறதுக்கு வந்து நான் வந்து இப்போ வந்து ஒரு போக்கிமான் டாக்டர், அதனால் வந்து நான் வந்து இங்கே தானே இருக்கணும் சொல்லிட்டு வந்து பேசினிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தமாரி டாக் போயின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த போக்கிமான் சென்டருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெட்டிங் ஷாப் இருக்கும். அதாவது இந்த கல்யாணத்துக்காக மாலை அந்தமாரி கோட்டெல்லாம் வாங்குற இடமா இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து
அந்த ஷாப் ஒன்று காட்டுறாங்க. அந்த ஷாப்லேருந்து ரெண்டு பேர் வெளியே வராங்க. அந்த ரெண்டு பேர் யார் பார்த்தீங்கன்னா வந்து வேறு யாரும் இல்லை, சைமனும் காமண்ட்னும் வந்து தான் வெளியே வராங்க. சைமன் யாருன்னு தெரியும் உங்களுக்கு, பிளாக் அண்ட் ஒயிட் சீரீஸில் பார்த்துருப்பீங்க, பச்சை கலர் முடி இருக்கும். காமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ் அண்ட் ஒயிட் சீரீஸில் வந்து வந்திருப்பாரு. இவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடையிலேருந்து வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆஷ் வந்து ஏன்னா நீங்கள் தான் இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு வந்து சைமன் என்ன சொல்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து என் பிரதர் சில்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு வந்து என்கேஜ்மெண்ட், அதனால் அவனுக்காக வந்து கோட் சூட் வாங்குறதுக்காக வந்து அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து சைமன் வந்து மனசு நினச்சிக்கிறான், டே உன் மேரேஜ் தான் வாங்க வரும், உனக்கே தெரியாமல் இப்படி இப்படி பண்ணுறது எனக்கே பிடிக்கல சொல்லிட்டு சைமன் வந்து பேசினு இருக்கான் மனசுலேயே. எல்லாருக்கும் டவுட் இருக்கும், யார் அந்த சில்லியே சைமன் வந்து மென்ஷன் பண்ணுறான்னு கேட்பீங்க. அது வேறு யாரும் கிடையாது, இந்த பிளாக் அண்ட் ஒயிட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சைமனுக்கு வந்து ரெண்டு அண்ணன் தம்பிங்க இருக்கமே காட்டியிருப்பாங்க, ட்வின் பிரதர்ஸ் அப்படின்னு காட்டியிருப்பாங்க. அதில் வந்து அந்த சிவப்பு முடிச்சுருக்கா பார்த்தீங்கன்னா இவன் தான் வந்து சில்லி, அவனுக்கு தான் கல்யாணம்ன்ற வந்து நம்ம சைமன் வந்து போய் சொல்கிறான். பட் இந்த யாருக்கு இந்த கல்யாணம்ன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும், ஆஷுக்காக தான் அதை எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஷ் இங்கே பேசினுக்குமே பார்த்தீங்கன்னா அப்போ தான் நான் போகிறது, டி நாளைக்கு நம்மளுக்கு கல்யாணம், நம்ம என்ன இங்கே உட்காந்து கிடக்கணும் சொல்லிட்டு போயிட்டு செரீனா போய் கூப்பிடணுமே ஏர்போர்ட்டில் இருப்பாள் சொல்லிட்டு திபு திபு திபுன்னு நம்ம ஆஷ் வந்து ஓடி போகிறான். ஓடி போய் பார்த்தா செரீனா வந்து ஏர்போர்ட்டில் நிற்கிறா, ரொம்ப கோவமாக அழுதுன்னு நிற்கிறா. அப்போ வந்து அந்த ஆஷ் வந்து போயிட்டு என்னை மன்னிச்சிடு, நான் லேட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா செரீனா வந்து உனக்கு அக்கறையே கிடையாது, நம்ம கல்யாணம் வந்து நீ இந்தளவுக்கு வந்து பொறுப்பே இல்லாமல் பண்ணுங்க சொல்லிட்டு பேச நம்ம செரீனா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிக்காச்சு இருக்குது. பிக்காச்சு பார்த்து நம்ம ஆஷ் வந்து பிக்காச்சு கூட வந்து விளாண்டுருக்கான். அப்புறம் நம்ம ஆஷ் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா வந்து தான் பாக்கெட்லேருந்து போக்கி பால் எடுத்து அதுலேருந்து சார்ஜ் ஆர்டர் வந்து கூப்பிட்றாரு. அது மேலே வந்து நம்ம சரினா பிக்காச்சு அப்புறம் நம்ம ஆஷ் மூணு பேர் உட்காந்து வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டுக்கிறோம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆஷுக்கு வந்து பிக்காச்சு கூட வந்து கொஞ்ச டைம் ஸ்பெண்ட்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த வீட்டு கதவை திறக்கிறாங்க நம்ம சரினாவும் நம்ம ஆஷும். திறக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்து எல்லா போக்கிமான்ஸும் அப்படி எல்லா கேரக்டர்ஸுமே இருக்காங்க. நம்ம இதுக்கு போக்கிமானில் பார்த்த எல்லா கேரக்டர்ஸுமே வீட்டுக்குள்ளே இருக்காங்க, ஆஷ் வீட்டுக்குள்ளே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஷர் மேரேஜுக்கு தான் வந்திருக்காங்க. அம்மாதிரி வந்து மிஸ்டியும் கேரியும் இருக்காங்க. கேரி யார் தெரியும், கிளாசிக்கில் பார்த்துருப்பீங்க. அவர் பார்த்தீங்கன்னா வந்து என்னதான் போக்கி என்ன தான் நம்ம வில்லனாக இருந்தாலும் அவரும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மேரேஜுக்கு வந்திருக்காரு, ஆஷன் மேரேஜுக்கு. ஆஷை பார்த்துட்டு வந்து நான் வரமாட்டேன் சொல்லிட்டு வந்து பேசினிருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கல்யாணத்து கிஃப்ட் எடுத்துருந்து சொல்லிட்டு கேரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஷோட எல்லா புக்கு மட்டும் எடுத்து காட்டுறான். அதுக்கு மிஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேய் இது எப்படா உன்னாடு நீ உன் கிஃப்ட் ஆகும், நீயே வந்து ஓசில் தான் அவனை கிஃப்டே நீ அவனோட போக்கி மனுஷன் என்ன கொடுத்துட்டேன் கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு மிஸ்டியும் கேரி வந்து அச்சிக்கிற மாதிரி சில சீன்ஸ் வந்து காட்டுறாங்க. அச்சிக்கலாம் சும்மா பேச்சு வாய்ஸ் அந்த மாதிரி போகுது. அப்போ வந்து இந்த எபிசோடு வந்து இதோ முடியும் நினைக்காதீங்க. வழக்கமாக நம்ம ஒரு போக்கிமான் எபிசோடு பார்த்தா அதில் யார் வருவாமல் இருப்பாங்க, நம்ம டீம் ராக்கெட்டர்ஸ்னு பார்த்து டீம் ராக்கெட்டை பார்த்தீங்கன்னா இல்லை என்ட்ரி ஆகிறாங்க. பட் இதில் வந்து நல்லவங்களாக வரல, இல்லையே கெட்டவங்களாக தான் வராங்க. வந்து வந்து அந்த ஆஷர் எல்லா புக்கமும் தூக்க பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆஷர் எல்லா புக்கமும் சேர்ந்து பலமாக அடித்து நம்ம டீம் ராக்கெட்டை வந்து அடிச்சு ஓட விட்டுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சண்டே முடிக்கு வருது. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மேக்ஸிமம் ஸ்டார்டிங்கில் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்த மாதிரி காட்டியிருந்தோம் பார்த்தீங்களா. அப்போ பார்த்து அவங்க வந்து என்ன வாங்கிக்கிறாங்க அப்படின்னா வந்து ஒரு ரிங் வாங்கியிருக்காங்க. அந்த ரிங்கை பார்த்தீங்கன்னா நம்ம ஆஷ் கிட்ட கொடுக்க ஆஷ் வந்து அந்த ரிங்கை வந்து நம்ம செரீனாக்கு போட்டு விட இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி எண்டிங்காக முடியுது. இன்னும் மூணு எபிசோட்ஸ் இருக்குது, நம்ம வந்து லேட்டர் வந்து வந்து சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக்கு ஷேர் கமெண்ட்டு எல்லாம் பண்ணிடுங்க. இந்தமாரி இன்ட்ரெஸ்டிங்கான போக்கிமான் வீடியோஸ் அப்புறம் பண்ண சீப் சேன் இந்தமாதிரி எல்லா சம்பந்தப்பட்ட வீடியோஸ்லாம் வேணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் மக்களை.